ஆக்சிஜன், தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தமிழகத்திலேயே உற்பத்தி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இத்தகைய அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் டிட்கோ மூலம் ஆதரவும் உதவியும் அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். குறைந்தபட்சம் 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் நிறுவனங்களுடன் டிட்கோ நிறுவனம் கூட்டாண்மை அடிப்படையில் இந்த உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்கு விருப்பமுள்ள உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து விருப்ப கருத்துக்களை இம்மாத இறுதிக்குள் கோரியுள்ளது. அவ்வாறு பெறப்படும் விருப்ப கருத்துக்கள் ஆய்வு செய்யப்பட்டு ஆக்சிஜன், தடுப்பூசிகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் உற்பத்தி உள்கட்டமைப்புகளை விரைவில் நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.